இளைய தலைமுறை குழந்தைகள் இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ராகி, தெனை, கம்பு, சோளம், குதிரைவாலி இப்படிலாம் பேசணும் அப்படின்னா இதெல்லாம் எங்கேயோ கேள்விப்பட்ட பொருளாக இருக்க இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதே மறைஞ்சு போயிருக்கு. தமிழில் சிறுதானியங்கள்னு வச்சுருக்காங்க. இந்த சிறுதானியங்களை பற்றி நாம் எங்கே போய் பேச போனாலும் பல பேரும் வந்து இந்த சிறுதானியங்கள்னா என்னங்கிறதையே நிறைய பேர் மறந்துட்டாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா இளைய தலைமுறை குழந்தைகள் இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ராகி, தெனை, கம்பு, சோளம், குதிரைவாலி இப்படிலாம் பேசணும் அப்படின்னா இதெல்லாம் எங்கேயோ கேள்விப்பட்ட பொருளாக இருக்க இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதே மறைஞ்சு போயிருக்கு. இந்த சிறுதானியங்கள் எல்லா விஷயங்களையும் வந்து ஒவ்வொன்றாக நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க ஆரம்பிக்கலாம். இதில் உதாரணத்துக்கு வந்து சோளம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சோளம்ங்கிறது வந்து இன்றைக்கி நிறைய பேர் நினைக்கிறது மக்காச்சோளத்தை தான் சோளம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மக்காச்சோளம் வந்து சோளம் இல்லை, மக்காச்சோளம் வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்தது. ஆனால் நம்ம ஊரில் இருந்த வெண்சோளம்னு சிறு சோளம்னு ஒன்று இருந்திருக்கு. இந்த சிறு சோளம் வந்து நம்ம அன்றாடம் இட்லி தோசை மாதிரி அன்றைக்கு முதல்ல சோளத்தை தான் பயன்படுத்துகிறாங்க. இந்த அரிசி அதிகமாக பயனுக்கு வருவதற்கு முன்னால் சோளம் தான் வந்து தினசரி அந்த சோளத்தில் தான் பணியாரம் பண்ணாங்க, சோளத்தில் தான் தோசை சுட்டாங்க, சோளத்தை தான் வந்து அவிச்சு இட்லி மாதிரிலாம் சாப்பிட்டாங்க. அந்த சோள மாவோடு சேர்த்து உளுந்து மாவும் சேர்த்து தான் இன்றைக்கு எப்படி நம்ம அரிசி மாவை வந்து அரிசியும் உளுந்தையும் சேர்த்து பயன்படுத்துகிறோமோ அது மாதிரி இந்த வெண் சிறு சோளத்தை தான் அதிகமாக பயன்படுத்தினாங்க. இந்த அரிசியை காட்டிலும் இந்த வெள்ளைச்சோளங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சத்து உள்ளது, நிறைய புரதச்சத்து உள்ளது, ரொம்ப எளிதாக வளரக்கூடிய தாவரம். ஏன் நம்ம வந்து சிறுதானியங்களை வலியுறுத்துகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு சமயமும் இது இரண்டு பக்கமும் பயன் தரக்கூடியது. ஒரு பக்கம் நம்ம சாப்பிட்றத நமக்கு வந்து இன்றைக்கு அதிகமாக புழக்கத்தில் உள்ள அரிசி கோதுமையை காட்டிலும் சிறுதானியங்கள் வந்து உடலுக்கு நல்லது பயக்கக்கூடியது, நிறைய நியூட்ரிட்டிவ் வேல்யூ தெரப்யூட்டிக் வேல்யூ கொடுக்கறது. இன்னொரு பக்கம் சுற்றுச்சூழலுக்கு மிகச் சிறப்பானது, வேளாண்மைக்கு சிறப்பானது, அதிக தண்ணீர் தேவைப்படாததுனால விவசாயிக்கு அதிக வலி கொடுக்காதது வந்து சிறுதானியங்கள் தான். அதனால தான் நாங்கள் வந்து திரும்ப திரும்ப இது நாட்டுக்கும் நல்லது, நம்ம வீட்டுக்கும் நல்லது, உடலுக்கும் நல்லதுங்கிறதுனால தான் மீண்டும் மீண்டும் சிறுதானியங்களை வந்து அன்றாட உணவில் எடுத்துகிட்டு வரோன்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த சிறுதானியங்களெல்லாம் நம்ம வந்து அன்றாடம் சாப்பிட்டு வந்த உணவுகள் தான். நம்ம வந்து ஒரு நம்மளுடைய தாத்தா பாட்டி காலத்தில் கேட்டிங்கன்னா தினசரி உணவுகளில் இது தான் இருந்தது. என்றைக்கும் அமாவாசைக்கு, பௌர்ணமிக்கு, இல்லை ஏதாவது விழா காலங்களில் மட்டும்தான் அரிசிச்சாரே சாப்பிட்டாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அரிசியினுடைய வியாபார விஷயங்கள் கூட கூட புது புது ரகங்கள் வர வர அதை வந்து ரொம்ப நெடுங்காலம் சேமித்து வைக்கக்கூடிய இந்த போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜிஸ்லாம் வளர வளர அரிசி தான் ஒரு பிரதான உணவாக மாறி விட்டுருச்சு. அதனால் இது வந்து எங்கேயோ வேறு உலகத்திலேருந்து வந்த ஒரு உணவு கிடையாது. இன்றைக்கு நவீன உலகத்தில் ஏதேதோ மெக்சிகோலேருந்து ஒரு உணவு வருது, ஐரோப்பிய கண்டத்திலேருந்து ஒரு உணவு வருது, அமெரிக்கன் உணவுகள் எத்தனையோ வருது. அதை நாம் போய் ஆர்வமாக எதுவும் ஏதோ நமக்கு பண்ணிடுமான்னு நம்ம யோசிக்கிறதே இல்லை, நம்ம நேராக போய் வாங்கி சாப்பிட்றோம். ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் நம் மூதாதையர்கள் 10,000 ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த உணவு வந்து இந்த சிறுதானியங்கள் எல்லாம். அவற்றை நாம் சாப்பிடுவதில் கொஞ்சம் கூட யோசிக்க வேண்டிய விஷயமே இல்லை. அதனுடைய சுவையோ, அதனுடைய மனமோ, அதனுடைய பக்குவமோ பழகுவதற்கு 4 நாள் இல்லைனா 5 நாள் ஆகும். அந்த 5-6 நாட்கள் நாம் தொடர்ச்சியாக பழகிட்டோன்னா நாம் மீண்டும் அரிசி உணவுக்கோ கோதுமை உணவுக்கோ அடிமைப்பட்டு போக மாட்டோம். அதுக்காக நம்ம அரிசியும் கோதுமையும் பழிக்கலை, அது எடுத்துக்கொள்ளலாம். என்றோ வாரத்துக்கு 2 நாள் வந்து தினை அரிசி சாப்பிடுவோம், 2 நாள் கம்பஞ்சோறு சாப்பிடுவோம், 2 நாள் வந்து கேழ்வரகுகளை வந்து சாப்பிடுவோம், இன்னும் 2 நாட்கள் வந்து நம்ம அரிசி உணவுகள் எடுக்கலாம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக இளைய தலைமுறைக்கும் சரி, சில பெண்களுக்கும் சரி, சிறுதானியங்கள் எப்படி இருக்கும், சில தானியங்களை கேள்விப்பட்டிருக்கோம், சில தானியங்கள் இங்கே பேசுகிறது தான் தெரியுது, எப்படி இருக்குன்னே தெரியலையே, கடைக்காரர் கொடுத்தா அதுதான் இந்த தானியம்னு எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்குறவங்க நிறையா இருப்பாங்க. அவங்களுக்காக இன்றைக்கி வந்து ஒவ்வொரு தானியங்களையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சோளம்னு எடுத்திங்கன்னா இந்த சோளம் வந்து இவ்வளவு தூரம் வந்து எல்லாருக்குமே நினைப்பாங்க மக்காச்சோளத்தை தான் சோளம் நிறைய பேர் நினச்சிட்ருப்பாங்க, மஞ்சளாக ரொம்ப ஒரு பொன்னிறமாக இருக்கும். அப்படி கிடையாது, வெண் சோளம் வந்து சிறு சிறு சோளமாக சிறு உருண்டையாக இருக்கும். இந்த சோளம் நிறைய பேர் இன்றைக்கி வந்து கிராமப்புறங்களில் மாட்டுத் தீவனமாக மட்டும்தான் இந்த வெண் சோளத்தை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இந்த சோளம் புரதச்சத்துள்ள குழந்தைகளுக்கு குறிப்பாக நல்லது செய்யக்கூடிய ஒரு தானியம். இந்த சோளத்தை நம்ம இப்போ பார்த்தோம். அடுத்து வந்து ராகி எடுத்திங்க, ராகி ஒரு சில பேருக்கு தெரியும், ராகி வந்து ஒரு நல்ல ஒரு பழுப்பு நிறமும் பழுப்பும் ரெட்டும் கலராக இருக்கக்கூடிய இந்த தானியம். இதனுடைய நிறமிச்சத்து தான்
பல்வேறு வகையில் நமக்கு நோய் இல்லாமல் காத்து கொள்கிறது. அதோடு இதில் இருக்க கால்சியம் சத்தும் நார் சத்தும் இந்த பெண்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு தானியம். அப்புறம் கை குழந்தைக்கு வீனிங் பீரியடுன்னு சொல்லக்கூடிய தாய்ப்பால் கொடுத்ததுக்கப்புறம் நான் திட உணவுக்கு ஆரம்பிக்கும் பொழுது இந்த ராகியில் சேர்ந்த கஞ்சியை கொடுத்து ஆரம்பிப்பது குழந்தைக்கு மிகச்சிறப்பாக ஒரு பயன் தரக்கூடிய ஒரு பொருள். அதுக்கப்புறம் எடுத்திங்க அப்படின்னா ஒரு தினை அரிசி. இந்த தினை அரிசி எடுத்திங்கன்னா தினையில் வந்து பல்வேறு நல்ல சத்துக்கள் இருக்குது. தினை வந்து பல நெடுங்காலமாக நம்ம நாட்டில் இருந்து வந்த ஒரு தானியம். தேனும் தினை மாவும்ங்கிற சொற்றொடரை நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த தினை அரிசி வந்து பல்வேறு மன்னர்கள் இதை பற்றி பாடியிருக்கிறாங்க. பல்வேறு இலக்கியங்களில் இந்த தினை அரிசி பற்றி குறிப்பு இருக்குது. இந்த தினை அரிசியை முத முதல்ல பார்க்கும் பொழுது இதை அரிசி அரிசி என்றே நினைத்து பார்க்கும் பொழுது இது தினை அரிசி நல்ல கோல்டன் எல்லோ கலராக இருக்க எப்படி இந்த பொன்னிறம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டப்ப தான் இந்த தினை அரிசியில் இயல்பாகவே பீட்டா கரோட்டின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சத்துப்பொருள் இருப்பதை அறிவியலாளர்கள் சொன்னாங்க. அந்த பீட்டா கரோட்டின்ஸ் தான் நமக்கு வந்து கண்கள் கண் பார்வை நல்லா இருப்பதற்கான ஒரு முக்கியமான சத்து. கேரட்டெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்கிறது அதில் இருக்கக்கூடிய அந்த பொன்னிறம் முடிய சத்து கேரட்டினாய்ட்ஸ் அதில் இருக்கிறதுனால தான். அந்த கேரட்டினாய்ட்ஸ் வந்து இந்த தினை அரிசியிலையும் நிறையா இருக்குது. இதை வந்து நம்ம குழந்தைகளுக்கு தினை பொங்கலாக, தினை பாயாசமாக, தினை அதிரசமாக, தினை சாதமாக அன்றாடம் நம்ம உணவில் எடுத்துக்கொண்டு வரலாம். அதே மாதிரி எடுத்திங்கன்னா இந்த கம்பஞ்சோறு, இந்த கம்பு இருக்கு இல்லையா, கம்பு வந்து கொஞ்சம் அதனுடைய ஷெல்லெல்லாம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயம். அதை வந்து நம்ம மாவாக, கம்ப மாவாக தான் இன்றைக்கு பயன்படுத்த முடியுது. அந்த கம்ப மாவை வந்து நம்ம வந்து கஞ்சியாகவோ இல்லை மற்ற சத்து மாவில் சேர்த்து சமைத்தோ அந்த கூழாக காய்ச்சியோ இல்லை கஞ்சியாகவோ ஏதாவது ஒரு வகையில் இதை எடுத்துக்கொள்ளலாம். இந்த கம்பு ஏன் ரொம்ப முக்கியமானதுன்னா அதில் இரும்பு சத்து நிறையா இருக்குது. குறிப்பாக பெண்களுக்கு தேவையான இரும்பு கால்சியம் ரெண்டுமே கம்பில் நிறையா இருக்கிறது. அப்புறம் அடுத்து எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குதிரை வாலி. இந்த பேரை பார்த்தோன்னே எல்லோரும் குதிரை வாலின்னா குதிரைக்கு போடுறதா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கிடையாது. இந்த கதிர் முற்றி இருக்கும்போது குதிரையினுடைய வால் எப்படி இருக்குதோ அது மாதிரி அது இருக்கிறதுனால தான் அதுக்கு பேர் வந்து குதிரை வாலின்னு வச்சாங்க. ஆனால் தானியம் வந்து வரகரிசி மாதிரி, சாமை அரிசி மாதிரி, இதுவும் ஒரு அரிசி தானியம் தான். தயிர் சாதம் செய்கிறதுக்கு குதிரை வாலி சாதத்தில் நீங்கள் தயிர் சாதம் செஞ்சு பாருங்கள், அவ்வளவு சுவையாக இருக்கும். அதோடு சேர்த்து குதிரை வாலியில் இரும்பு சத்து கூடுதலாக இருக்குது, புரதச்சத்து இருக்குது, நார் சத்து இருக்குது. பெரியவர்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு உணவு. ஒரு சிற்றுண்டியாக லேசாக சாப்பிட்டுட்டே போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெறும் குதிரை வாலியில் வந்து மோர் சாதம் செஞ்சு அதில் வந்து வேறு காய்கறிகளை சேர்த்து சாப்பிடுவது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ வரகரிசி. வரகரிசிங்கிறது வந்து எல்லாருக்கும் ரொம்ப நாடுங்காலமாக தெரிந்த ஒரு அரிசி. இந்த வரகரிசி வந்து பற்றி பேசாத இலக்கியங்கள் இல்லைன்னு சொல்லலாம். நம்ம நாட்டில் நிறைய பயன்பட்டு வந்த ஒரு அரிசி வகைகளில் இந்த வரகரிசி ஒன்று. இந்த வரகரிசி வந்து இதுவும் குறிப்பாக நிறைய நார் சத்து இருக்குது, புரதச்சத்து இருக்குது, பல்வேறு சிறு கனிமங்கள்லாம் அதில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சக்கரை வியாதிக்காரங்க, இரத்த கொதிப்பு இருக்கிறவங்க, கொழுப்பு அதிகம் உள்ளவங்க வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் இந்த வரகரிசியை சாப்பிட்லாம். வரகரிசியை எப்படி சாப்பிட்லான்னா, சாதாரணமாக நீங்கள் அரிசி சாதத்தை எப்படி நீங்கள் செய்வீங்களோ அதே மாதிரி வரகரிசியை செய்து அதில் குழம்பு ஊற்றி காய வச்சு சாப்பிடலாம். வரகரிசி வந்து நல்லா உதிரியாக எடுத்து நல்லா புளியோதரை இல்லை எலுமிச்சம்பழ சாதம் இல்லைன்னா வந்து பிரியாணி, இப்படி எந்த ஒரு சிறப்பு உணவுகளும் வரகரிசியில் செய்து விட்டு வரலாம். அதே மாதிரி தான் வந்து சாமை அரிசி. இந்த சாமை அரிசியும் வந்து நல்லா அதில் வந்து நீங்கள் குழம்பு சாதம், காய் இது மாதிரி எதுவும் வச்சு சாப்பிடலாம். இந்த சாமை அரிசி வந்து கொஞ்சம் பழுப்பு நிறமாக இருக்கும், நார்மல் அரிசியை விட கொஞ்சம் பழுப்பு மஞ்சள் நிறமாக இருக்கும். அந்த அரிசியும் வந்து நிறைய நார்த்தன்மை கொண்டது. எல்லா சிறுதானியங்கள்லேயும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது நார் பொருட்கள் நிறையா இருக்குது. ஏன்னா இன்றைக்கி உலகம் முழுக்கவே நார் பொருளை நிறையா சாப்பிடுங்க. நம்ம சாப்பிடக்கூடிய உணவினுடைய சர்க்கரை வேகமாக உடம்புக்குள்ளே போகக்கூடாது, மெது மெதுவாக வரணும், எனர்ஜியும் கிடைக்கணும், அந்த எனர்ஜி ஒரு சஸ்டெயினபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அந்த சஸ்டெயினபிலிட்டி ஆஃப் எனர்ஜியை கொடுக்கறது வந்து இந்த நார் பொருட்கள் தான். அந்த நார் பொருட்கள் இந்த வரகு, சாமை, குதிரைவாலி மூணுலேயுமே நிறைய இருந்துகிட்ருக்கு. அந்த மாதிரி இந்த சாமை அரிசியும் தினசரி உணவில் நிறைய எடுத்துக்கொள்ளுங்கள். இது மாதிரி எல்லா சிறுதானியங்களும் ஏதோ ஒரு வகையில் உடல் நலத்திற்கு நல்லது பயக்கக்கூடியது. அது தினையாக இருக்கட்டும், சோளமாக இருக்கட்டும், ராகியாக இருக்கட்டும், கம்பாக இருக்கட்டும், இல்லை குதிரைவாலி, சாமை, வரகு, இன்னும் காடைக்கண்ணி, இப்படி பல்வேறு சிறுதானியங்கள் இருக்குது. எல்லா தானியங்களுமே அன்றாடம் நாம் உணவில் சிற்றுண்டியாகவோ இல்லை மதிய உணவாகவோ இல்லை ஒரு ஃபன் ஃபுட்டு மாதிரி குழந்தைகளுக்கான ஒரு ஒரு வாய்க்கு ருசியான தின்பண்டங்களாக எப்படியாவது சமைத்து நாம் உணவில் சேர்த்து கொண்டு வருவர ஒரு வகையில் உடலுக்கு நல்லது, இன்னொரு வகையில் அதை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிக்கும் இந்த மண்ணுக்கும்
சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. அந்த வகையில் இந்த சிறுதானியங்களை அன்றாடம் நாம் பயன்படுத்துவோம், நம் ஆரோக்கியத்தையும் இந்த நாட்டையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளலாம்.